கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 4 மாதங்கள் அற்புதமாய் வழி நடத்தினார். இந்த 5ஆம் மாதத்திற்குள் நான் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. 3 ராஜாக்கள், எதோமின் ராஜா, இஸ்ரேலின் ராஜா, யூதாவின் ராஜா, தீர்க்க தரிசி ஆகிய எலிசாவை சந்தித்து நம்முடைய குமரலை அறிவித்து, ஐயோ எங்களை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார் என்று புலம்பின பொழுது, தேவ மனிதனும் தேவ ஆவி உடைய எலிசா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து ஒரு காரியத்தை தெரிவித்தார். அந்த காரியத்தை நீங்கள் கவனிக்கிற பொழுது, ராஜாக்கள் 2:17 வாசிக்கிற பொழுது அங்கே இப்படி நாம் பார்க்கலாம். ஒரு விசை அதனை வாசிக்க கேட்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியினை கவனிக்கிற பொழுது எலிசா என்கிற தீர்க்க தரிசி சொல்லுகிறான், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடிக்கும்படியாக தேவன் இந்த பள்ளத்தாக்கை தண்ணீர்களால் நிரப்புவார். அவே அவர்களுடைய ஆடு மாடுகளும் மந்தைகளும் தாங்களும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவிக்கிற பொழுது, தாகத்தால் அவர்கள் மடிந்து போவோம் என்று எண்ணின பொழுது, தேவ மனிதனாகிய எலிசா சொல்லுகிறான், தங்களுடைய குறைவுகளை கண்டு இல்லை என்று கலங்கி வருந்து வருத்தப்பட்ட பொழுது அந்த மனிதன், தேவ மனிதன் சொல்லுகிறான், பயப்பட வேண்டாம், ஏனென்று சொன்னால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த மாதத்தில் இக்காரியத்தை நான் எப்படி செய்வேன்? என் பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி சந்திப்பேன்? எனக்கு போதுமான பணம் இல்லையே, போதுமான காரியம் இல்லையே, இவைகளுக்கு ஏற்ற சோர்சஸ் காணப்படவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆம், பள்ளத்தாக்கில் தண்ணீர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நல்லதொரு காற்று தேவை, நல்லதொரு மழை தேவை. ஆனால் தேவ மனிதன் சொல்லுகிறார், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் பள்ளத்தாக்கை தண்ணீர்களால் நிரப்புவார். நிச்சயமாகவே உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும், ஆதாரம் இல்லை என்றாலும் சரி, கர்த்தரால் உருவாக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய சிருஷ்டி. எனவே தன் பரிசுத்தவனாகிய பவுல் தேவனை குறித்து சொல்லுகிற பொழுது, அவர் இல்லாதவைகளை இருக்கின்றவளை போல் அழைக்கின்ற தகப்பன் என்று சொல்லுகிறார். எனவே என் பிரியமான தேவ ஜனமே, இந்த மாத உங்களுடைய குறைவுகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். போல் திடமானதோடு ஜெபித்து பாருங்க, பவுலை போல் உறுதியாய் அறிக்கையிட்டு பாருங்க. இப்பொழுதே காற்றும் இல்லை என்றாலும் மழை இல்லை என்றாலும், வாய்க்கால்வாய்கள் வெட்டப்பட்ட வாய்க்கால்வாய்களில் தண்ணீர்கள் நிறைந்தது போல, பள்ளத்தாக்கு தண்ணீர் நிறைந்தது போல, உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு உங்களுடைய ஜெபத்தை கொண்டு நிச்சயமாக எது இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை என் தக உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவாராக. விசுவாச அறிக்கையிட்டு பாருங்க, நிச்சயமாகவே அந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர்களை நிரப்பின தேவன் உங்களுடைய குறைவுகள் எங்கே காணப்படுகிறதோ குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கின்றவளை போல் அழைக்கின்றவரே, உமக்கு கோடி நன்றி ராஜா. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கத்தக்கதாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எப்படி எலிசா அப்பா அந்த 3 ராஜாக்களுக்கு ஆண்டவரே வாக்கு கொடுத்தானோ அப்படியே நீங்கள் நிறைவேற்றினீர்களோ, அதே போல ஆண்டவரே இந்நாளிலே இவ்வேளையிலே இந்த சத்தத்திற்கு உம்முடைய செய்திக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களுடைய பலவீனம் சுகவீனம் குறைவுகள் எதுவாக இருந்தாலும், காற்றும் இல்லை மழையும் இல்லை, இஃப் தேர் இஸ் நோ சோர்சஸ் யூ கேன் டூ வண்டர்ஸ். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும். என் அன்பு பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்கி தாரும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கொருவருக்கு ஏறெடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினால் பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும்
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் எக்கால சத்தத்தோடு தேவன் நடுவானில் தோன்றும் அளவும் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you all.